திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தேங்காய் சிரட்டை எரித்து கார்பன் தயாரிக்கும் தொழிற்சாலைகளால் சுவாச கோளாறு ஏற்படுவதோடு நிலத்தடி நீரும் மாசடைவதால் தொழிற்சாலையை அகற்ற கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். மூலனூர், குருணைக்கல்பட்டி ஆகிய கிராமங்களில் அரசு அனுமதியின்றி கடந்த 6 மாதங்களாக தேங்காய் சிரட்டை எரித்து கார்பன் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கரும்புகையால் சுற்று வட்டாரத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கரித்துகள்கள் படுகின்றன. இதனால் காற்று மாசு ஏற்படுவதால் நுரையீரல் பாதிப்பு, புற்றுநோய் உள்ளிட்ட சுவாச கோளாறால் பாதிக்கப்படுவதாக கிராமத்தினர் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் கார்பன் தயாரிப்பதற்காக பல்வேறு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக கூறும் மக்கள் தோல் நோய் தாக்குதல் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். நுரையீரல் பாதிப்பு வருது மனுஷனுக்கு, சுவாச கோளாறு, ஆடு மாடுகளுக்கு சுவாச கோளாறு, அதாவது முருங்கைப்பூவே ஒட்டாத எல்லாம் இதாயிரு, நிலத்தடி நீர் பாதிப்பு, பல பாதிப்புகள் உண்டு பண்ணுது. இதெல்லாம் பல தடவை சொல்லி பார்த்தா, மனுவும் கொடுத்து பார்த்தா எந்த அதிகாரியும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. சின்னமுருதூர் கிராமத்தில் வலசு, குருணைக்கல்பட்டி 2 இடங்களில் தேங்காய் கரித்தொட்டி தொழிற்சாலை பெரிய அளவில் ஏறக்குறைய 1 வருடமாக இருக்கிறார்கள். 6 மாதமாக நாங்கள் கலெக்டரோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம், ஆர்டிஓவோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம், கிராம நிர்வாக அதிகாரியோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். கடிதங்கள் மட்டும் பரிமாறப்படுகின்றன தவிர இதை நிறுத்துவதற்கான எந்த முயற்சியும் அவர்கள் எடுக்கவில்லை. இந்த கரித்தொட்டி வந்து திருப்பூர் மாவட்ட பார்டர்ல போட்டிருக்கிறாங்க, கரெக்டான பார்டர்ல போட்டிருக்காங்க. இதோட புகை வந்து இங்க கரூர் மாவட்டத்துக்கு வருது, அதாவது மொடக்கூர் மேல்பாகம், மொடக்கூர் கீழ்பாகம், சாந்தபடி கிராமத்துக்கு புகை வருதுங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து எங்கள் கிராமத்துலேயும் வந்து 5 கரித்தொட்டி போட்டுருந்தாங்க, எடுக்க வச்சிட்டோம். நாங்கள் வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்துலேயும் கரித்தொட்டி போட்டதுனால எங்கள் மாவட்டத்துலையும் ரெண்டு பேர் மறுக்கா எடுத்தவங்க திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால நாங்களும் ரொம்ப மக்கள் பாதிக்கப்படுறோம். தேங்காய் சிரட்டையை எரிப்பதால் வெளியேறும் கருந்துவள்கள் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களில் படிவதாகவும், மேலும் மாசடைந்த நீரை அருந்துவதால் கால்நடைகள் நோயுறுவதாக வருத்தத்துடன் தெரிவிக்கும் கிராம மக்கள் வாழ்வாதாரமே கடும் பாதிப்புக்கு உள்ளாவதாக கூறுகின்றனர். இதனால் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் தொழிற்சாலையை விரைந்து மூட கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.